ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிறது ஃப்ளாஷ் பாயிண்ட்டோட இஷ்யூ 1. ஸோ ஃப்ளாஷ் எல்லாருக்குமே பிடிச்ச ஃபேவரட்டான ஹீரோ, பிகாஸ் ஒரு ஸ்பீட்ஸ்டர், அது மட்டும் இல்லாமல் டைமில் சும்மா பூந்து விளையாடுற ஒரு ஆள். டிசி காமிக்ஸில் டைம் லைனுக்குன்னு வந்து டைம் லைன் வந்துட்டா இவர் அடிச்சிக்கிறது காலே இல்லை, பிகாஸ் எல்லா டைம் லைன்லையும் பூந்து விளையாடுவார். ஒரு சின்ன பிள்ளை கையில் கொடுத்த ஒரு விளையாட்டு ஜாமான் மாதிரி தான் இவருக்கு டைம் வந்து. ஸோ ரொம்ப நேரம் பேசாமல் நம்ம இஷ்யூவில் போயிடலாம். இந்த மாதிரி நம்ம பேரி வந்து சொல்கிறாரு, நான் ஒரு வேளை அந்த இடத்துல இருந்தேன் நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, அவங்க அம்மா நானும் ஹெல்ப் பண்ணுவேன் பேரி, நீ ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல, என்னால் மட்டும்தான் இந்த லெமனை வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி. லெமன்றது வந்து இங்கே வந்து காரை குறிக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து என்னால் தான் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஒரு வாய்ஸ், ஸோ அந்த வாய்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயமே வந்து ஒரு எதிர்பாராத ஆக்சிடென்ட்ஸாக இருக்கலாம், சில விஷயங்கள் நம்மளே உருவாக்கலாம், நம்மளாலேயே அந்த விஷயம் நடக்க ஆரம்பிக்கலாம். அந்த ஆக்சிடென்ட்டில் வர விஷயம் நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். நம்ம உருவாக்கலை, நம்மளால் அந்த விஷயம் வந்துச்சுன்னா அதுவும் நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். நம்மளால் எதையுமே தெளிவாக சொல்ல முடியாது. இதுதான் பேரி ஆலன். இவன் நம்ம ஃப்ளாஷ்ன்னு சொல்லிப்பான். அவனோட இறந்த காலம் அவனை துரத்துச்சு, அவனோட வழிகள் அவனை துரத்துச்சு. அவன் தேடினதெல்லாம் ஒரு நல்ல குடும்பம், ஒரு நல்ல ஃபேமிலி. நான் இந்த கதையோட ஹீரோ கிடையாது, நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் இந்த கதையோட ஹீரோ கிடையாது. நான் என்னோடய வாழ்க்கை எதுவுமே இல்லாமல் இருந்தது, எனக்குன்னு ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. பேரியை பார்க்குற வரைக்கும் பேரி வந்து எல்லாத்தையும் மாற்றிட்டான் அப்படின்னு சொல்லி இந்த இஷ்யூ வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ என்னாதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேரி ஆலன் வந்து, அதாவது நம்ம ஃப்ளாஷ் வந்து ஆஃபீஸில் தூங்கிட்டு இருக்காரு. பேரி பேரி அப்படின்னு சொல்லி கத்துற சத்தம் கேட்குது, பட் அவர் இன்னமும் தூங்கிட்டே இருக்காரு. அண்ட் ஒருத்தர் வந்து, பேரி கமான் எந்திரி, பாஸ் வரதுக்குள்ளே சீக்கிரமாக எந்திரி, இல்லைனா பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவர் எந்திரிக்கிறதுக்குள்ளே அங்கே பாஸ் வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறமா, இன்னும் நீ மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிட்டியா, நீ ஆஃபீஸ் ஒர்க்கில் ஆஃபீஸ் டைமில் வந்து நீ மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி பாஸ் கேட்க, இல்லை நாங்கள் 16 மணி நேரம் ஷிஃப்ட் போட்டு வேலை பார்த்துட்டு இருந்தோம், அதனால் அவங்க கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டான், மிச்சப்படி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல, ஆ ஞாபகம் வந்துடுச்சு, நீங்கள் ரோட்ஸ் அந்த கேஸை பற்றி தானே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பேரி கேட்க, ரோட்ஸா அப்படின்னா யார் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, என்னாச்சு ஏன் எல்லாம் மறந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ளாஷ் வந்து கேட்குறாரு. அங்கே இருக்கவங்க யாருக்குமே வந்து எதுவுமே தெரியல இவர் சொல்கிறது எதுவுமே. அப்படின்னா என்ன, எங்களுக்கு புரியலையே பேரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் ஒரு லேடி வந்து, சார் நம்மளோட கடைசி விட்னஸ், நம்மளோட ஒரு கேஸுக்கான கடைசி விட்னஸ் ஒரே ஒருத்தன் தான் இருந்தால், இப்போ அவனையும் வந்து கொல்ல பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல, என்னாச்சு அது போய் தடுங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க பாஸ் வந்து சொல்கிறாரு. அதுக்குள்ளே நம்ம பேரி வந்து, என்னோடய மோதிரம் அப்படின்னு சொல்லி வேகமாக ஓட படிக்கிறதுலேருந்து கீழே வந்துடுறாரு. பேரி பார்த்து மெதுவாவா அப்படின்னு சொல்லி சொல்ல, பேரி எந்த பார்க்குறாரு, அம்மா நீங்களா அப்படின்னு சொல்லி பேரி கேட்குறாரு. பிகாஸ் நம்ம டிசியோட காமிக்ஸ், ஐ மீன் நம்ம பேரியோட ஸ்டோரி படி பார்த்தா, நம்ம பேரிக்கு சின்ன வயசுலேயே அவங்க வந்து அவங்க அம்மா இறந்துருவாங்க, அண்ட் அவங்க அப்பா வந்து ஜெயிலுக்கு போயிடுவார். ஸோ அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஒரு ஃபாரன்சிக்கிலே சேருவார். பட் இங்கே பார்த்தா அவங்க அம்மா உயிரோடு இருக்காங்க. அம்மா நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் பேரி என்னாச்சு மறந்துட்டியா, நீங்கள் என்னோடய பர்த்டே, நீ தான் ஆஃபீஸுக்கு வரேன்னு சொன்னேன், நானும் வந்துட்டேன், நீ என்னை கூட்டிகிட்டு போய் டின்னர் தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன், நீங்கள் உண்மையிலே இருக்கீங்களா அம்மா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னாச்சு ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பேரி வந்து அவங்க அம்மாவை சின்னதாக ஹக் பண்ணுறாரு. ஹக் பண்ணதுக்கப்புறமா வெளில வந்து, ஸோ இங்கே என்ன நடக்குது, நான் தான் ஃப்ளாஷ், உங்களுக்கு தெரியவில்லம்மா அப்படின்னு சொல்லி சொல்ல, ஃப்ளாஷா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. நான் ஒரு ஸ்பீட் ஸ்டார், என்னால் டைம் ட்ராவல்லேருந்து எல்லாமே பண்ண முடியுமே, மறந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, சரி உங்களுக்கு ஜஸ்டிஸ் லீக் பற்றி தெரியுமா, அப்படி ஒன்று கேள்விப்பட்டதே இல்லையே, என்னது அது அப்படின்னு சொல்லி கேட்க, சூப்பர்மேன் தெரியுமா, அதிகாரு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. அண்ட் பேட்மேனாவது தெரியுமா, அவனை எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேட்மேன் வந்து வராரு. பேட்மேன் ஒரு பொண்ணை துரத்திக்கிட்டே வர்றாரு. அந்த பொண்ணு வந்து, வேணாம் விட்டுடு அப்படின்னு சொல்லி ஓட பேட்மேன் பிடிச்சிடாரு. பிடிச்சி, ஜோக்கர் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு தெரியாது, நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஜோக்கர் இருக்கான், உங்களுக்கு ஜோக்கர் இருக்கான், என்குள்ள ஜோக்கர் இருக்கான், இங்கே இருக்க காதா மக்கள் எல்லாரோட உடம்புலையுமே வந்து ஜோக்கர் இருக்கான், ஒரு கிரேசியான ஒருத்தன் எல்லாருக்கிட்டையுமே இருந்திருக்கான், நான் அந்த ஜோக்கரை பற்றி கேட்கல, நான் கொலை செய்கிறேன் அந்த ஜோக்கர் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்ல, அப்போ நீ உயிரோடு தேவையில்லை அப்படின்னு சொல்லி மாடியிலேருந்து கீழே தள்ளி விட்டுறாரு. ஸோ அவங்க கீழே விழுதுக்குள்ளே நம்ம சைபார்க் வந்து அவரை பிடிச்சிடுறாங்க. ஆக்சுவலாக இந்த டைம்லைன் படி பார்த்தா, ஐ மீன் இந்த ஸ்டோரி படி பார்த்தா, சைபார்க் தான் இந்த உலகத்துலேயே வந்து ஒரு பெரிய சூப்பர் ஹீரோ. ஸோ பேட்மேன் வந்து இருக்காரா இல்லையானே வந்து ஏகப்பட்ட பேருக்கு தெரியாது. அண்ட் நம்ம சைபர்க்கு வந்து பார்த்துட்டு, உங்ககிட்ட நான் பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பேட்மேன் சொல்ல, ஆ சரி சரி பேசு, நீ எதுக்கு இப்போ அவளுக்கு அதை தள்ளி விட்ட, அவள் ஸ்லிப் ஆகிட்டா, நீ இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் தள்ளி விட்டுருக்க, எல்லாத்தாரையும் நீ வந்து ஸ்லிப் ஆகிட்டான்னு சொல்ல, சரி உனக்கு மீட்டிங் இருக்குவா அப்படின்னு சொல்லி ஒரு ஹாலோகிராம் சால்வ் பண்ண, நம்ம பேட்மேன் பார்க்குறது என்னது அது அப்படின்னு சொல்லி கேட்க, அதோட திரும்ப இங்கே கட் பண்ணி நம்ம ஃப்ளாஷ் வந்து காமிக்கிறாங்க. ஃப்ளாஷ் வந்து, இந்த மாதிரி நான் வந்து ஐரிஸை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, ஐரிஸ் யார், உன்னோட புது கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்க, இல்லை நான் போயிட்டு வந்து சொல்கிறேனே அப்படின்னு சொல்லி ஐரிஸோட ஆஃபீஸில் போகிறாங்க. போயிட்டு, ஹே பால் நீங்கள் ஐரிஸ்ன்னு யாராவது இருக்காங்களா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படியாரு எங்களுக்கு தெரியலையப்பா அப்படின்னு சொல்லி சொல்ல, எதிரில் பார்த்தா ஐரிஸ் வந்து நடந்து வராங்க. ஐரிஸ் இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி இவர் பார்க்குறாரு. பட் அதுக்குள்ளே ஐரிஸோட லவ்வர் வராங்க. இவருக்கு அதை பார்த்துட்டு தூக்கி போட்டுருச்சு. பிகாஸ் நம்ம பேரி தான் வந்து ஐரிஸோட லவ்வர். இங்கே வந்து பார்த்தா ஐரிஸுக்கு வேறு ஒரு லவ்வர் இருக்காங்க. நம்ம பேரியால் அதை வந்து
சுத்தமாக வந்து அதை பார்க்க கூட முடியல. அங்கேருந்து வெளில வந்துடுறாரு. அண்ட் அவங்க அம்மா கிட்ட வந்து, அம்மா எனக்கு கார் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லையே அப்படி எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்க, சரி அப்போ நான் அவங்க காரை நான் எடுத்துகிட்டு போய்க்கிறேன் கொஞ்ச நேரத்துக்கு அப்படின்னு சொல்லி அவங்க காரை வாங்கிட்டு போகிறாரு. ஸோ திரும்ப கட் பண்ணி நம்ம சைபார்க் பேட்மேன் வந்து காமிக்கிறாங்க. இவங்க எல்லாம் ஹேலோகிராம்ஸ் தானே அப்படின்னு சொல்லி பேட்மேன் கேட்க, ஆமாம் இவங்கெல்லாம் வந்து ஹேலோகிராம்ஸ் தான், நம்ம வந்து ஒரு பெரிய விஷய ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம ஷசாம் ஸோ அந்த குரூப் இருக்காங்களே பேரி அந்த குரூப் பசங்க வந்து, வா பேட்மேன் வந்து உண்மையிலே இருக்காரா, அவர் வந்து இந்த மாதிரி வேலைகளை நம்மளுக்கு முன்னாடியிலேருந்தே பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்தா நம்ம அக்வாமேன் வண்டர் உமேன் ரெண்டு பேருமே வந்து உலக தாக்குப்பை பண்ணணும் அப்படின்னு சொல்லி போராடுறாங்க. நம்ம அக்வாமேன் வந்து ஏற்படுத்துகிற சாணத்தினால கிட்டத்தட்ட 100 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து இறந்துட்டாங்க. அண்ட் நம்ம வண்டர் உமேன் எடுத்த படை அந்த ஒரு வார்னால் அதில் ஒரு 10 மில்லியன் பேர்கிட்ட இறந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வந்து நடந்திருக்கு, நம்ம வந்து அவங்கள தடுத்து நிறுத்தணும், ரெண்டு பேருமே வந்து இந்த உலகத்தை தாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சைபார்க் வந்து சொல்ல, எதிரில் இருக்கவங்க எல்லாருமே வந்து அவங்கவுங்க கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க. இந்த பக்கம் பேட்மேன் வந்து, பேட்மேன் சேர்ந்தால் நாங்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக சேர்ந்துப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் பேட்மேன் வந்து இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சைபார்க் வந்து அவர் மனசில் நினைக்கிறாரு. அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் காப்ளின் வந்து சொல்கிறாரு, நான் வந்து சேரதுக்கு வாய்ப்பு இருக்குது, பட் என்னோட மேலதிகாரிங்க என்னை விட்டால் தான் நான் வர முடியும், பிகாஸ் நான் தேவையில்லாமல் எந்த வரலையும் சேர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம இதில் இந்த குரூப்பில் வந்து ஃபஸ்ட்டு மாணிக்கல் ஒருமன் வந்து நான் கண்டிப்பாக சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு ஃபன்னாக ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. என்சாண்டர்ஸ் வந்து நம்ம வேணால் ஓட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்ல, நிறைய பேர் வந்து சேரலாம் அப்படின்ற மாதிரி தான், அதாவது பேட்மேன் வந்தால் நாங்கள்லாம் சேர்றோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் நம்ம பேட்மேனை பார்த்து நம்ம சைபார்க் வந்து கேட்குறாரு, நீ சேர்வியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஷசாம் வந்து சொல்கிறாரு, நாங்கள் முடிவு பண்ணால் அது கரெக்டாக இருக்காதுன்னு நினைக்கிறேன், நாங்கள் வேணால் ஷசாமை வர சொல்லுவா அப்படின்னு சொல்லி கேட்க, வேணாம் வேணாம் அவனை மட்டும் வர சொல்லாது அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே ஷசாம் வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறமா நம்ம ஷசாம் சொல்கிறாரு, அவகிட்ட போன தடவை நான் கடைசியாக பேச தான் போனேன், ஆனால் அவன் மூஞ்சியே இப்படி ஆக்கிட்டா, ஐ மீன் இவர் வந்து வண்டர் உமன் தான் மென்ஷன் பண்ணுறாரு, மென்ஷன் பண்ணிட்டு, ஸோ நான் இதில் கண்டிப்பாக இருக்கேன் அவளை இந்த வாட்டி, அவன் நான் வந்து இந்த வாட்டி ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம எல்லோரும் வந்து பேட்மேனை பார்த்து கேட்குறாங்க, நீ இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னை மன்னிச்சிருங்க நான் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வந்து போகிறாரு. சைபர் கத்துறாரு, நீ போயிட்டனா இப்போ பாரு, நீ போயிட்டேன்னா நீ போகிறது மட்டும் பிரச்சனை இல்லை, இப்போ இருக்க எல்லாருமே போயிடுறாங்க, இவங்க எல்லாம் போயிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறது, இந்த காதம் சிட்டி இந்த காகத மக்கள் எல்லாருமே அழிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்ல, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லி பேட்மேன் அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ நம்ம சைபார்கிட்ட பேசுகிறவங்க எல்லாருமே, ஐ எம் சாரி விக்டர், எங்களுக்கு நிறையா வேலை இருக்குது, நாங்கள் இப்போ போகிறோம் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. ஐ மீன் அதாவது இவர் யாருமே வந்து மதிக்கலை, எல்லாருமே வந்து போயிடுறாங்க இவர் விட்டுட்டு, ஏன்னா பேட்மேன் வந்தால் தான் வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம காதம் சிட்டிக்கு போகிறதுக்காக பேரி வந்து காரில் வந்திருக்காரு, வந்து நம்ம ப்ரூஸ் வேனோட பழைய வீட்டுக்கு வந்து வந்திருக்காரு. வந்து உள்ளே போய் அவரோட சீக்ரெட் ரூம் இருக்குல்ல கேவ், ஸோ அங்கே வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த கன் வந்துருக்கு, ஸோ அவங்க பேரண்ட்ஸை கொண்ட அந்த கன், ஸோ ப்ரூஸ் வேனோட பேரண்ட்ஸை கொண்ட அந்த கன் இருக்குது. அண்ட் வந்து பேட்மேனை பார்த்ததும் வந்து சம்மடி அடிக்கிறாரு பேட்மேன் ப்ரூஸ் நம்ம பேரியை போட்டு. ஸோ ரெண்டு பேருக்கு சம ஃபைட் நடக்குது. ப்ரூஸ் ப்ரூஸ் என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பேரி கேட்க, ப்ரூஸா ப்ரூஸா அப்படின்னு சொல்லி இவர் திரும்ப போட்டு அடிக்கிறாரு. ப்ரூஸ் செத்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்ல, செத்துட்டானா அப்படின்னு சொல்லி திரும்ப ஃபோட்டோ வெட்டி பார்க்குறாரு. அப்புறமா தான் இவருக்கு வந்து ஒரு விஷயம் புரியுது, ஓ மை காட் நீ அப்போ தாமஸ் வேணா, ப்ரூஸ் வேனோட அப்பாவா நீ அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாண்டா அப்படின்னு சொல்லி அவர் வந்து அடிக்கிறாரு. எல்லாமே மாறி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேரி சொல்கிறாரு. ஸோ அதோட வந்து இந்த ஷோ முடிக்கிறாங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டிசி ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கேஸ் பை ரிவன், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இதை விட அவசரமான வழியில் அடுத்த தடவை பார்க்கலாம். நாளைக்கே நெக்ஸ்ட் இஷ்யூ கண்டிப்பாக வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.